உருளைக்கெழங்கு சமோசான்னா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் மேலே நல்லா முறு மொறணும் உள்ளே வந்து உருளைக்கிழங்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மாவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் இதில் பட்டர் கூட சேர்த்தலாம் இல்லைனா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எடுத்து பிடிக்க வந்தால் இந்த மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து எந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்தனோ அந்த கப்பில் கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்தனா கரெக்டாக இருக்குது இது மாவை பொறுத்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கூட குறையாக இருக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கையாலே வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும் இப்போ அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே மூடி போட்டு அப்படியே வந்து இதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரலாம் அடுத்த ப்ராசஸிங்காக வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கிறேன் இது கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு இப்போ வதக்கி வந்துடுச்சு முந்திரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு முந்திரி வந்தால் நல்லா இந்த வெங்காயத்தோட முந்திரியையும் நல்லா வந்து வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி நான் கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பட்டாணியை நைட்டே நான் ஊற வச்சிட்டு காலையில் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்குமே வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு வேக வச்சுட்டு ஒன்றா ரெண்டாக மசிச்சுட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு சூப்பராக எல்லாமே மிக்ஸ் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மாவு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சி இதை இப்போ நான் ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு ஒரு பாகத்தை நல்லா சரிசமமாக உருட்டிக்கிறேன் உருட்டிட்டு நம்ம கரெக்டாக வந்து இதை பீஸ் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து மாவு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டியில் இந்த மாவை ஃபுல்லாக வந்து உருட்டிட்டு இதை வந்து நம்ம இப்போ நல்லா சாஃப்டாக நைஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற அந்த சைஸுக்கு கொஞ்சம் லேய்ஸாக வந்து நம்ம வந்து நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெண்டு பாகமாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக வெட்டியாச்சு எவ்வளோ வந்து எவ்வளோ இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் ரெண்டாக கட் பண்ணதில் ஒரு இதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதை முக்கோண ஷேப்புக்கு வந்து நம்ம மடிச்சுக்கலாம் லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாகத்தை மடித்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மேல் பகுதியை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு உள்ள வந்து கொஞ்சம் லைட்டாக பெரு வரலால் உள்ள அமுத்தி விட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் ஸ்டஃபிங் வந்து உள்ளே வரைக்கும் ஈஸியாக போயிடும் இப்போ தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை மடிக்கிறது பார்க்கலாம் மேலே வந்து மேல் பகுதியை விட்டுட்டு அடிப்பகுதியில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் பகுதி அடிப்பகுதியோடு இந்த மாதிரி லைட்டாக வந்து பெருவிரலால் ப்ரெஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயும் நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்து மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக இன்றைக்கி போட்டு எடுக்க போகிறேன் போட்டோன்னே மேலே வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து மேலே தெளித்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அது வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மலைக்கு சூப்பரான சுட சுட வீட்லேயே உருளைக்கிழங்கு சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்